ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஃபோன் 5000 6000 mAh பேட்டரின்னு பார்த்து பார்த்து வாங்கியிருப்பீங்க. பட் நம்ம கவனிக்காத சின்ன சின்ன மிஸ்டேக்கால் 3 days வரைக்கும் ரன் ஆகிற பேட்டரி 1 day ஃபினிஷ். ஸோ அந்த சின்ன மிஸ்டேக் என்னென்னு இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு யூஸர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் லைக் போட மறக்காதீங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் தமிழ் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆட்டோ அப்டேட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ப்ளே ஸ்டோர் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்து நெட்ஒர்க் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் செய்யும்போது ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கவனிக்கலைன்னா ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே இருக்கிற 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எனபிளாக இருந்தால் அந்த ஆப்ஷனை டிஸ்எனபிள் செய்து டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரி ட்ரெயின் ஆகுறதுக்கும் ஆட்டோ அப்டேட்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சரௌண்டிங்கில் நெட்ஒர்க் குறைவாக இருக்கும் பட்சத்தில் 1 minute அப்டேட் ஆக வேண்டிய மொபைல் அப்ளிகேஷன் நெட்ஒர்க் ப்ராப்ளத்தினால அதிக டைம் எடுத்துக்கலாம். ஸோ இதனால் மொபைல் பேட்டரி அதிகமாகவே செலவாகும். ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் ஓகே, டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ், இனி என்னுடைய மொபைல் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகாது, தேவைப்படும்போது அப்டேட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ் இதில் ஏதாவது எனபிளாக இருந்தால் டிஸ்எனபிள் செய்து வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வைஃபையை எடுத்துக்கலாம். இந்த வைஃபை எனபிளாக இருந்தால் சரௌண்டிங்கில் உள்ள எல்லா நெட்ஒர்க்கையுமே ஆட்டோமேட்டிக் சர்ச் செய்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதிக பேட்டரி இதுக்குன்னே செலவாகலாம். ஸோ இது மாதிரி ப்ளூடூத், ஜிபிஎஸ் எனபிளாக இருந்தால் கூட அதிக பேட்டரி செலவாகும். ஸோ ஒன் டைம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனில் ஓப்பன் செய்து எனபிளாக இருந்தால் டிஸ்எனபிள் செய்து வைக்கலாம். நெக்ஸ்ட், மொபைல் பிரைட்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைல் பிரைட்னஸ் 30-40 வைத்து யூஸ் செய்யலாம். அதிகமாக வைக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும்தான், அதாவது பேட்டரி அதிகம் செலவாகிறது மட்டும் இல்லை, மொபைல் ஃபோன் ஹீட் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ உங்கள் மொபைல் பிரைட்னஸ் ஒரு ஆவரேஜில் வச்சு யூஸ் செய்யலாம். நெக்ஸ்ட், ஆப் நோட்டிஃபிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைல் ஃபோனில் அப்ளிகேஷன் நிறைய இருக்கலாம். அந்தந்த அப்ளிகேஷன் அதனோட நோட்டிஃபிகேஷனை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் அதிக பேட்டரி செலவாகலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை தவிர்த்து மீதி உள்ள அப்ளிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷனை டிஸ்எனபிள் செய்து வைக்கலாம். ஃபஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட், இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் செய்து ஆப்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். இந்த பேஜில் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே ஷோ ஆகும். எந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் தேவையில்லையோ அந்த அப்ளிகேஷனை 1 by 1 செலக்ட் செய்து நோட்டிஃபிகேஷனை ஆஃப் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களில் யாருக்காவது 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.